வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப தொண்டை கரகரப்பா இருக்கு, உடம்பெல்லாம் வலி. இது எதுக்குடா நம்ம யோசிக்கங்குள்ள தலைவலி வந்துடும். இதெல்லாம் ஜலதோஷம் பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சல் வர ஆரம்பிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காய்ச்சல், எங்க பார்த்தாலும் காய்ச்சல். ஏன்னா மழை பெஞ்சிருக்கு இல்லையா, அப்ப கிருமிகள்லாம் பரவும், வைரஸ் கிருமி பரவும், காய்ச்சல் வரும். இதுக்கு நம்ம வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாதுப்பா. ஆரம்பத்திலே நம்ம தொண்டை கரகரங்கும் போதே நம்ம அதுக்கான வேலைகளை பார்த்துறோம். அப்படி இருக்கும்போது நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தொண்டை கரகரப்புக்கு அதிமதுரை குச்சியை வாங்கி இடிச்சு ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டு மென்று அந்த சாரம் இனிப்பாக தான் இருக்கும், அப்படியே முழுங்கிட்டே வாங்க சரியா வரும். உப்பு வெதுவெதுப்பான தண்ணியில கல் உப்பு போட்டு கரைச்சி ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை வாயில ஊற்றி தொண்டையில் போடுற மாதிரி கொப்பிச்சு கொப்பிச்சு துப்புனா அந்த கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த வெத்தலை கஷாயம், வெத்தலை சாறு, அப்புறம் நிறைய கஷாயங்கள்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டிவியில் டிவியில் யூடியூப்பில் பார்த்து நம்ம வீடியோவில் பார்த்து நீங்கள் அதை குடிச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் சூப்புகள், சூப்பு காய்கறி சூப் போட்டிருக்கேன், இந்த நாட்டுக்கோழி சூப் போட்டிருக்கேன், புரட்டாசி மாதம் வேண்டாம் நாட்டுக்கோழியெல்லாம் காய்கறி சூப்பு இந்த மாதிரி குடிக்கலாம். காய்கறி சூப்புலாம் மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, தக்காளி, இஞ்சி பூண்டு இதுகளை சேர்த்து நம்ம சூப் வச்சு குடித்தோம்னா அந்த அந்த இது அந்த சேர்ந்திருக்க பொருள்கள்லாம் நம்மளுக்கு அந்த கரகரப்பு சளி தலதோசம் எல்லாத்தையும் சரிப்படும். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு குடிக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸு போட்டு காட்டியிருக்கேன், அதையும் பாருங்க. அப்புறம் நெல்லிக்காய் தண்ணி, நெல்லி குடிநீர்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. நீங்கள் அதை லேசாக சூடாக கொஞ்சம் வெது வெதுப்பாக கொடுங்க. சில்லுன்னு குடித்தா சளி பிடிக்கும்னு சந்தேகப்படுறாங்க, வைட்டமின் சி இருக்குது அதில் சந்தேகமே பட தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி வைட்டமின் சி இதுகளை சேர்த்துக்கணும், காய்கறியை இதெல்லாம் சேர்த்து உடம்பை தெம்பாக வச்சுக்கணும், எதிர்ப்பு சக்தியாக வச்சுக்கணும். அந்த எதிர்ப்பு சக்தி இருந்தால் தன்னால் அந்த தொண்டைக்கரகரப்பு உடம்புலாம் சரியாக போயிடும். ரெஸ்ட் எடுக்கணும், உடம்பு வலிச்சிச்சா பேசாமல் படுத்துருங்க, சட்டடியாக படுத்துருங்க. நல்லா தூதுவலை ரசம் வச்சு சாப்பிடுங்க. தூதுவலைக்கு அலைய முடியலன்னா மிளகு தூக்களாக போட்டு ரசம் வச்சு, பக்கத்தில் கிடைக்கிற கொத்தமல்லி இலை புதினா இலை கிடச்சினா அதை கூட போட்டு ரசம் வச்சு நல்லா கம்ம கம்மன்னு சாப்பிடுங்க. ரசத்தை கூட குடிங்க வெதுவெதுன்னு. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் இந்த கரகரப்பும் உடல் வலியோட தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஜலதோஷம் ஆரம்பிக்கும் போதுன்னு தெரிஞ்சு வச்சா உடனே காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிச்சா அந்த தொண்டையில் இருக்கிற கிருமிகள், மூக்கில் இருக்க கிருமிகள் இதெல்லாம் சரியா போயிடும். ஏன்னா மூக்கடப்புலாம் அந்த கிருமிகள் தொத்து தான் மூக்கடப்பு. இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது நான் அப்பப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை. ஏன்னா எல்லா பக்கமும் காய்ச்சல், முக்கியமாக இந்த ஜலதோஷம்தான் வருது. தொண்டை கரகரப்பு, ஜலதோஷம், உடல் வலி, இதை நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுனால தான் இப்போ நான் விவரத்தை சொல்கிறேன். எல்லாரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த சமயத்தை நம்ம சமாளிக்கணும். அதுக்கு நான் வீடியோவில் போட்டுக்கதை பார்த்து 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 செஞ்சு நீங்கள் உடம்ப சரி பண்ணிக்கிறீங்கப்பா. வாழ்க வளமுடன்.